வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் செப்டம்பர் 1 பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி கல்லூரிகள் திறப்பு குறித்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை 10 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை வல்லுநர்கள் என்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரள எல்லையில் அமைந்துள்ள தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடத்தலாமா அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் வந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ அண்டை மாநிலங்களான அந்த கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு வந்து அதிகரிச்சிட்ருக்கு. பள்ளி கல்லூரிகள் திறக்கும் தேதி வந்து ஒத்தி வைக்கலாமா? ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆலோசனை கூட்டத்தில் மெயினாக வந்து கேரள ஒட்டிய பகுதிகளில் ஆன்லைன் வகுப்புகள் மட்டும் நடத்த மருத்துவர்கள் பரிந்துரை செய்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த பள்ளி கல்லூரிகள் திறப்பு குறித்து இன்று மாலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சற்று முன்பு வெளியாகியுள்ளது. இது குறித்து இன்று வெளியான தகவல், வரும் 1 முதல் கல்வி நிலையங்கள் எல்லாம் பள்ளி கல்லூரிகள் எல்லாம் சுழற்சி முறை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மக்கள் நல்வாழ்வுத்துறை காவல்துறை உயர் அலுவலர்களுடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. வரும் 6 முழு ஊரடங்கானது முடிவடையக்கூடிய நிலையில் முன்னதாகவே இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. அதுவும் குறிப்பாக அண்டை மாநிலமான கேரளாவில் 429,000 கடந்து கொரோனா தொற்று பரவி வரக்கூடிய நிலையில், அதனால் தமிழ்நாட்டிலும் தொற்று பரவல் ஏற்பட்டு விடாதவாறு தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளலாம் என்பது குறித்தும் இதனை விரிவாக ஆலோசிக்கப்படவிருக்கிறது. எல்லையில் இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் இந்த எல்லையில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்படவிருக்கிறது. தளர்வுகள் அதிகம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் விடுமுறை காலங்களிலெல்லாம் அதிகமாக சுற்றுலா தலங்களிலும் கடற்கரைகளிலும் கூடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் காணப்படுகிறது. எனவே இதனால் தொற்று பரவல் மேலும் அதிகரித்து விடாது தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளலாம், மேலும் கட்டுப்பாடுகளை விதிக்கலாமா அல்லது தளர்வுகள் அப்படியே இருக்கலாமா என்பது குறித்தும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் முடிவானது எடுக்கப்படவிருக்கிறது. வரும் 1 பள்ளி கல்லூரி எல்லாம் திறக்கப்படக்கூடிய நிலையில் அது தொடர்பான முன்னேற்பாடு பணிகள் தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த உயர் அலுவலர்கள் காவல்துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்றிருந்தனர். இந்த கூட்டத்தில் அதுவும் குறிப்பாக கேரளாவில் அதிக அளவில் கொரோனா தொற்று பரவி வரக்கூடிய நிலையில் அந்த கேரள எல்லையோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் என்னென்ன தடுப்பு பணிகளை மேற்கொள்வது, மேலும் பள்ளி கல்லூரிகள் மாணவர்கள் திறக்கப்படக்கூடிய நிலையில் அதனால் அந்த எல்லையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருப்பவர்கள் மூலமாக தொற்று பரவக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது, என அதை தடுப்பதற்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. எல்லையோர பகுதிகளில் கேரளாவில் இருந்தும் சில மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அதே போன்று எல்லையோரம் வணிக நிமித்தமாகவும் சென்று வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் காணப்படுகிறது. எனவே தொற்றை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு தீவிரமாக நடவடிக்கைகள் எடுத்து வரக்கூடிய நிலையில் அங்கிருந்து இங்கு தமிழ்நாட்டில் தொற்று பரவலுக்கு ஒரு வாய்ப்பு அளித்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு ஆலோசனைகள் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதிலே அதுவும் குறிப்பாக எல்லையோர மாவட்டங்களில் கோவை மாவட்டத்தில் ஏற்கனவே கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மற்ற மாவட்டங்களிலும் தொற்று பரவல் அதிகரிக்கப்படக்கூடாது என்பதற்காக மாணவர்களின் நலன் கருதியும் கல்வி நிலையங்களில் அந்த எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும் ஆன்லைன் மூலமாகவே வகுப்புகளை தொடரலாமா என்பது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 6 ஊரடங்கு முடிவடையக்கூடிய நிலையில் இந்த கல்வி நிறுவனங்களுக்காகவே இன்றைக்கு இந்த ஊரடங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. எனவே இதில் இந்த மாணவர்களுடைய நலன் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிகள் திறப்பதற்காகவும் கல்லூரிகள் திறப்பதற்காகவும் ஏற்கனவே அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் தயாராக வருகிறது. அதே போன்று கிருமி நாசினி தெளிக்கக்கூடிய பணிகள், அங்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் தடுப்பூசி செலுத்திருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் கண்டிப்பாக தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக சிறப்பு முகாம்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்டு அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. இப்படியான சூழலில் கல்லூரி மாணவர்கள் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்று விதிமுறை விதிக்கப்படக்கூடிய நிலையில் பள்ளி மாணவர்கள் வரக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. முதற்கட்டமாக பள்ளிகளில் மட்டும் ஆன்லைன் வகுப்புகளை நடத்தலாமா அல்லது கல்லூரிகளிலும் அதுபோன்று தொடங்கலாமா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருந்த நிலையில் பள்ளிகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அரசு தரப்பில் எடுக்கப்படும் முடிவுகள் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.